ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். நம்ம எம்எம்ஏ கிளப்போட இனாகுரல். ஸோ வி ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் த கிளப் இனாகுரல். ஹாய் ப்ரோ, நம்ம பரத் காரில் தான் போகிறோம். ஸோ அந்த கார் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அவரோட கார் டெலிவரிக்கு நம்ம சேலம்லேருந்து கிளம்பி வந்தோம். ஒரு 2 hours பிளான் பண்ணிட்டு சடன் பிளான் சடனாக கிளம்பி வந்தோம். இன்றைக்கி அப்புறமே நான் திருப்பி இன்றைக்கி தான் கோயம்புத்தூர் வரேன் நினைக்கிறேன். ஃபார்ம் நாட் ராங். நம்ம பரத் ப்ரோ காரில் போயிட்டு அப்படியே நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது கோயம்புத்தூர். ஜஸ்ட் லைக் கைண்ட் ஆஃப் ஊட்டிக்குனூர் அந்த ஃபீல் கொடுக்குது. ஏர்லி மார்னிங்கு எல்லாம் கியராக போயாச்சு. ஸோ காரில் ஏறி கிளம்ப வேண்டியதுதான். பிபிஐ பில்லர் பாருங்கள். நம்மளோட ஸ்விஃப்ட் சும்மா ஃபுல்லாக பிளாக் தீமில் இருக்குது. பார்த்தோன்னே ஒரு பாசிட்டிவ் வைபு ஜம்முன்ருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் எல்லாமே வந்துடுவாங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 18 மெம்பர்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சின்ன ட்ரிப் ஆனமலை. ஆனமலை ஏன் சூஸ் பண்ணோம்னா அங்கே வந்து கார்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, பைக்ஸ் அலோடு இல்லை. சரி, நம்ம கார் கிளப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த டெஸ்டினேஷன் பிளான் பண்ணோம். நான் சொன்னே ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. நம்ம கிளப் ரைடர்ஸும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த பிரதர்ஸ் ஃபேமிலி எவ்ரிபடி ஆர் சப்போர்ட்டிங் அஸ் இன் அ வெரி குட் வே. ஸோ எல்லாமே வந்துடுவாங்க. எத்தனை கார் ப்ரோ? 4 cars. 4 cars அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 18 members. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வர போகிறோம். நம்ம ஷேடோ வீட்டுக்கு வந்துட்டோம். ஷேடோ வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். என் தம்பி அசோக்கு இந்த நம்ம எம்எம்ஐ மீட்டப் வந்திருக்காரு. என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிபிஐ ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ரைட் போன பிள்ளையே வந்து கூட வந்திருந்தார். இப்போ நம்ம எம்எம்ஐ மீட்டப்க்கும் வந்து கரெக்டாக வந்தார். ரியலி ஹாப்பி டு ஹேவ் ஹிம் அரவுண்ட். ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் டெஃபினட்டாக இவரை காண்டாக்ட் பண்ணலாம். இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கொடுக்குறேன். லவ் யூ லாட்ஸ். இப்போது ஷேடோ பிளஸ்டர் ரெடி ஆகிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஷேடோ பிளஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவார். முடிச்சிட்டாரா? இப்போ தான் வந்து தூங்கி எந்திரிச்சான்னு நினைக்கிறேன். ஷேடோ கரெக்டாக. ஸோ வெயிட்டிங் ஃபார் ஷேடோ. ஸோ இது யூஸ்வலாக நடக்கிறது தான். நாங்கள் 6 மணிக்கு பிளான் பண்ணால் 7 மணி ஆகும். நாங்கள் 7 மணிக்கு பிளான் பண்ணால் 8 மணி ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ எல்லாம் வந்துடுவாங்க. டைம் இப்போவே 7 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் தான் வந்து அசம்பிள் ஆகிருக்கோம். நானும் பரத்கோ அசோக்கு ஷேடோ ஷேடோ தம்பி. இதுதான் நம்ம எம்டிஎஸ் நம்ம ரெகுலராக நம்ம மீட் பண்ணுற ஸ்பாட்டு. நைட் டைம் அண்ட் எப்போ போர் அடித்தாலுமே இல்லை ரைடு கிளம்புறதுனால மேக்ஸிமம் கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோட்டோ மான்ஸ்டர்ஸோட ஸ்குவாட் அசம்பிள் ஆகிடுச்சு. ஸோ வி ஹாவ் அ குவிட் ஹோண்டா சிட்டி, ஃபோர்ட் ஃபியஸ்டா கிளாசிக் அண்ட் ஸ்விஃப்ட். இன்னொரு கார் வந்துருக்கு, ஆக்சுவலி சிஎஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம ரைடர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தர வர ஆரம்பிச்சிட்டாங்க. கவின் வந்துட்டான். அப்புறமே நம்ம தாவத் பாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரைட் ஜாயின் பண்ணியிருந்தார். ப்ளஸ் வந்து மைக்கேல் அண்ட் ஆல் ரைடர்ஸ். ஸோ எல்லாமே வந்திருந்தாங்க. இப்போ வழக்கமான நம்ம கவியங்கார் நம்ம கன்னியாகுமரி எபிசோடில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஆசிஃப் ப்ரோ வந்திருக்காரு. த்ரஸ்டர் சிபி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ப்ரோ. அண்ட் சனுஃபா, இன்னைக்காச்சும் பேசுவியா? ஷேடோ தம்பி அவரு. ஸோ ஒன்ஸ் எல்லாமே வந்து ரைடர்ஸ்லாம் அசம்பிள் ஆனதுக்கப்புறமேட்டு அவங்கவுங்க கார் இந்த காரில் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணிட்டு சரி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஹைவேல வந்து ஏரியாச்சு. ஆக்சுவலி வந்து ஒரு ஃபோர்டு ஃபியஸ்டா அந்த வண்டி பிரேக் பிடிக்காதவங்க சிக்னல் நிற்காம தாண்டி போயிடுச்சு. நம்ம பைக் ரைட் போகும்போது எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து நம்ம கார் ரைட்லேயுமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டோம். பிகாஸ் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அப்பப்போ சின்ன சின்ன ஃபன்னெல்லாம் இருந்தது. பிகாஸ் கார் ரைட் தானே, எல்லா சும்மா ஒரே மாதிரி போயிட்டு தான் போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே சின்ன சின்ன ஃபன்னு எல்லாமே கார் மாற்றி ட்ராவல் பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஃபைனலாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக டாப் ஸ்லிப்ஸ் கிளம்பியாச்சு. அங்கே வந்து செக் போஸ்ட்டில் வந்து ப்ரொசீஜர்ஸ் டிக்கெட்ஸ் இதெல்லாமே எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன வேறு ஃபண்டு தான் ஹில்ஸ் ட்ரைவ் கிளம்பியாச்சு. டெஃபினெட்லி இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் அது. ஆக்சுவலி சம்மர் டைமில் போனால் கூட நான் சம்மர் டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நல்லா ட்ரையாக இருக்கும். இப்போ மான்சூன் ஸ்டார்ட் ஆனதுனால நல்லா க்ரீனரியாக இருந்தது. நைட்டு தான் வந்து மழை பெஞ்சிருக்கும் போல இருக்குது. ஏதாச்சும் வைல்ட் லைஃப் அனிமல் ஸ்பாட்டிங் ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடி போயிட்டே இருந்தோம். மான்சூன் டைமில் நிறைய அனிமல்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் ஆனமலையில். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக எதுவும் பார்க்க முடியல. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு ஒன் டே பிக்னிக் இந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்க, ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணுறீங்க காரில் அப்படின்ற சின்ன நேரம் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஆனமலைக்கு போகலாம். ஃபஸ்ட் ரைடே இவ்வளோ பெரிய சப்போர்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ரைட் மூலிமா நிறைய நல்லது பண்ணுவோம். நிறையா நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க ப்ரோ. ட்ரஸ்ட் சிபி ஆசி ப்ரோ வந்திருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் கமிங் ப்ரோ. அவர் கிளப்போட ரைடு போஸ்ட்போன் பண்ணிட்டு நம்ம கிளப் ரைடுக்காக வந்திருக்காரு. அதனால ஒரு பெரிய நன்றிகள்.
ப்ளஸ் ஆரம்பத்துலேருந்து நம்ம கிளப்பில் எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக இருக்கும். கம்மிங் டேஸில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், இதுதான் என்னுடைய ஆசை. ஹீட் அப் அண்ட் ரைட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வர ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பர்சனல் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் தான். பட் இருந்தாலும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருந்துருக்கு, அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு தான் வந்திருக்கும். கம்மிங் டேஸில் இதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்போம். அது 5 பேராக இருந்தாலும் சரி, 50 பேராக இருந்தாலும் சரி, 500 பேராக இருந்தாலும் சரி, பிபிஏ எம்எம்ஐ நம்ம எப்பயுமே நம்ம எல்லாமே ஒன்று தான். வித் ஆல் பிரதர்ஹுட் கிளப்ஸ், லவ் யூ லாட்ஸ் ப்ரோ. சரி, நம்ம கிளப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னோகிரல் பண்ணிவிட்டு அப்புறம் ரைடர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் தட் நாங்கள் வந்து ஆல் இயர் போக்குறதுக்கான பிளான்ஸ் வச்சுருந்தோம். ஸோ நம்ம ரைடர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்போ தான் செட்டில் ஆனாங்க ஸ்ட்ரெயிட்டாக. சரி, அப்புறம் கீழே இறங்கியாச்சு. இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கவி என் தோட்டத்துக்கு போயாச்சு. கவின் தோட்டத்துக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போனதுக்கப்புறம் பசங்க அங்கேயும் கொஞ்சம் நல்லா எல்லாமே என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கம்மியாக தோப்பில் இருந்தது, எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிட்டாச்சு. வேறு லெவல். டைம் வந்து அப்போவே வந்து 2:00 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம மற்ற ரைடர்ஸ் வந்து அவங்க ஆள் ஏர் போயிட்டு ஒரு குளியல் போட்டு தான் சாப்பிடுவோன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நான், கவின், அப்புறம் மைக்கேல், ஷேடோ தம்பி, சனுஃபு எல்லாமே வந்து தாஜ் பிரியாணியில் போயிட்டு ஃபுல் கட்டுங்க. நம்ம ரைடர்ஸ் எல்லாமே வந்து ஆளியர் டேம் வந்திருக்காங்க, எல்லாமே வந்து ஃபன் பண்ணிருக்காங்க அங்கே. ஸோ யூ கேன் சீ தம் எவ்ரிபடி. வேறு லெவல். நான் தண்ணியில் இறங்கல, பிகாஸ் ஐ ஹவ் டு ட்ராவல் பேக் டு சேலம். இங்கே நடக்கிற ஃபன்னை என்ஜாய் பண்ணுவோம். சட்டையை பார்த்தோன்னே பெருசுன்னு நினச்சிட்டேங்க. ஒரு நனைஞ்சு கோடி வரும், நாங்கள் காட்டுறோம். படித்து படித்து சொன்னாங்க போவாதரா போவாதரா பாசமாக கூப்பிடும் போதே ஏதோ செய்ய போகிறாங்கன்ட்டு சொல் பேச்சு கேட்க மாட்டா வாங்கண்ணா அப்படின்ட்டு போனோம். செஞ்சு விட்டாங்க. வீடியோஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஆட் பண்ணுறோம் பாருங்க. அதுக்கப்புறமேட்டு அடுத்த டார்கெட் மைக்ல குறி வச்சிட்டாங்க. அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்க கிட்ட சிக்கிட்டான் பாருங்க. என்ன ரசம் ஆச்சு? மழை பெஞ்சிச்சா? ஆனா வானா இங்க இப்ப சொல்லு பாப்போம். சொல்லு கத்து. ஆலியூர் டேம் ரோட் ஒரு நல்ல ஹாப்பனிங் பிளேஸ் பொள்ளாச்சி அண்ட் கோயம்புத்தூரில் இருக்க பீப்புளுக்கு. மேக்ஸிமம் நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பார்க் தெரியும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோட்டல்ஸு, ஃபிஷ்ஷு இதெல்லாமே சேல் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் வால்பாறை. எவ்வியாக வால்பாறை ஏறிடுவோமோ? இது மங்கி ஃபால்ஸ் போயிட்டு டே காசு இங்கே கீழே எடுக்கணுமாச்சேடா. இல்லை மங்கி ஃபால்ஸுக்கு அப்புறம் தானா கவியா? சரி, இன்னும் நம்ம ரைடர்ஸ் மற்ற காரில் வந்தவங்க, இன்னும் 3 காரில் வந்தவங்க எதுவுமே சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட போகிறாங்க. வீடியோ ரொம்ப சின்னதாக தெரியுது, ஆக்சுவலி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது லைவில் பார்க்க. ஸோ கவின்க்கு வந்து கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹெட் பேக் டு அவர் கைஸ். ஒரு 4:00 ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாமே முதலே சாப்பிட்டு அதான் சொன்ன மாதிரி 2 மணிக்கே சாப்பிட்டாச்சு. நம்ம காரில் மற்ற 3 காரில் வந்து இங்கே இப்போ தான் லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹாஃப் அன் ஹவர் 15 மினிட்ஸில் வந்து இங்கேருந்து நாங்கள் பொள்ளாச்சி ரீச் ஆகிடுவோம். தென் அப்புறம் அங்கே இன்னொரு ஃப்ரெண்ட் வராரு. ஸோ அப்புறம் மீட் பண்ணிட்டு தென் வில் பி ஹெட்டிங் பேக் டு கோயம்புத்தூர். அப்புறம் நான் அங்கேருந்து சேலம் கிளம்பிடுவேன். சொன்ன மாதிரி ஆன் த வே பேக் நம்ம ஸ்ரீராம் ப்ரோவை மீட் பண்ணிட்டு அவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அண்ட் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஹைவேல திருப்பியும் பிடிச்சி மேலே ஏறியாச்சு. அண்ட் ஃபைனலாக ஒரு பெரிய ஹாப்பினஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018லேருந்து இப்போ வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ண ரைட்ஸில் இந்த ரைட் மட்டும் தான் சீக்கிரமாக முடிச்சிருந்தோம். பாய் தினேஷா. ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. பேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ண எம்பிஎஸ் வைண்ட் அப் பண்ணிட்டு எல்லாமே கிளம்பிட்டாங்க. நான் கவின் வீட்டுக்கு போயிட்டு நம்ம 220 வந்து கவின் வீட்டில் போட்டு நானும் சேலம் கிளம்ப போகிறேன். ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் செட் டன், நம்ம திருப்பி நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டு நம்ம 220 ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் திருப்பி அது சேலமுக்கு போகும்போது போகணும். அட்லீஸ்ட் ஒரு பல்பியாச்சும் அந்த வண்டியில் மாற்றி எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு குறிக்கோளோட தான் வந்துட்டுருக்கேன். ஸோ லெட்ஸ் மேக் இட். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அந்த வண்டி வந்து பியூர் ஸ்டாக் கண்டிஷன், எதுவுமே மாற்றம் இல்லை. இது போனால் தெரிஞ்சு லதா கைடுக்காக சின்ன மாடிஃபிகேஷன் கேரியர் மட்டும் அடிச்சது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு, வேறு எதுவுமே பண்ணதில்லை. லெட்ஸ் டூ இட். ஃப்ரெண்ட்ஸ், என் லைஃப் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டே. ஸோ அவ்வளோ மெமரிஸ் இருந்தது. ஃபைனலாக தேங்க்ஸ் டு காட் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் ஹேப்பனிங்ஸ். லெட் ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் ஆன் வீல்ஸ். அப்புறம் நான் அங்கிருந்து நான் கோயம்புத்தூர் சாரி சேலம் கிளம்பி சொல்லுங்க.
ப்ரோ ஹாய் இது சொல்லுங்க ப்ரோ. Hi bro. Adi break.